அக்டோபர் இருபத்தி ஒன்று நாளைக்கு உலகம் முழுக்க சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸும் கார்த்தியுடைய சர்தாரும் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படங்களுக்கும் அட்வான்ஸ் புக்கிங்ஸுங்கிறது டீசெண்டாக தாங்க போகுது ஆனால் டே ஒன்னில் ரிலீஸ் ஆகிற இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பரில் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ஒன்ன்கான ஷோஸ் தீபாவளி வீக்கெண்ட்க்கு செமையவே போகுது எக்ஸாம்பிளுக்கு சென்னை சிட்டியில் பிரின்ஸ் படத்துக்கான டே ஒன் ஷோஸ் கவுண்ட்டு நூற்றி ஏழு சர்தார்க்கான டே ஒன் ஷோஸ் கவுண்ட்டு எண்பது ஆனால் இருபத்தி ஓராவது நாளுக்கான பொன்னியின் செல்வனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஷோஸ் கவுண்ட் பார்த்தோம்னா இருபத்தேழு ஷோஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த தீபாவளியிலையும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் செமையான கலெக்ஷனை கொடுக்க போகுது ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே நான் சொன்ன அந்த ஷோஸ் கவுண்ட்லாம் பத்தொம்பதாம் தேதி நைட்டு பத்தரைக்கு எடுத்த டேட்டாஸ் தான் மேபி அடுத்து சில ஷோஸ் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம் பிரின்ஸ் படத்துக்கு ஹையஸ்ட் ஷோ கவுண்ட் பார்த்தா டி நகரில் இருக்க ஏஜஸ்ல தான் பத்து ஷோஸ் போட்டிருக்காங்க சர்தார் படத்துக்கு பார்த்தோம்னா கமலா தேட்டர்ல ஒன்பது ஷோஸ் போட்டிருக்காங்க இதில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இந்த தீபாவளி வீக்கெண்டுக்கு சென்னை சிட்டியில் மட்டுமே பத்து தேட்டர்ஸில் ஓடுது அண்ணா நகரில் இருக்க பிவிஆர் தேவி சங்கம் பெலாசோலெலாம் நாலு நாலு ஷோஸ் போட்டிருக்காங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்க்கு சில தேட்டர்ஸில் சர்தார் அண்ட் ப்ரின்ஸுக்கு இணையான ஷோஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒனுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு தேவி சங்கம் மல்டிப்ளக்ஸ்லாம் பிரின்ஸ் அண்ட் சர்தாருக்கும் நாலு ஷோஸ் தான் டே ஒனில் கொடுத்துருக்காங்க பொன்னியின் செல்வன் பார்ட்டு ஒன்க்கும் நாலு ஷோஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு கமர்ஷியல் படத்துக்கு டே ஒன் ஓப்பனிங் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்கும் சென்னை சிட்டியை பொறுத்தளவுக்கு டீசெண்டாக தாங்க போகுது ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த படங்கள் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுதுன்றது வேர்ட் ஆஃப் மவுத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் இந்த ஷோஸ் கவுண்ட்லாம் வச்சு பார்க்குறப்ப சர்தார் அண்ட் பிரின்ஸ் தீபாவளி வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆனது பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்க்கு பாசிட்டிவ்னு தாங்க சொல்லணும் சென்னை சிட்டியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நல்ல ஷோஸ் கவுண்டோட தான் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஓடுது தஞ்சாவூரில் இருக்க விஜயா தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் தாங்க இருக்குது இங்கே பிரின்ஸும் சர்தார் இந்த ரெண்டு படங்களையும் போடாமல் அக்டோபர் இருபதுலேருந்து தீபாவளி முடிஞ்சு அக்டோபர் இருபத்தஞ்சி வரைக்குமே டெய்லி நாலு நாள் ஷோஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்க்கு கொடுத்துருக்காங்க சர்தார் அண்ட் பிரின்ஸ் இந்த ரெண்டு பாடங்களும் கிளாஷ் ஆகிறதுல இருக்க ஏழு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதோட லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் அக்டோபர் இருபத்தி ஒன்று மார்னிங் ஏழரை மணிக்கு சர்தார் படமும் பதினோரு மணிக்கு பிரின்ஸ் படமும் கள்ளக்குறிச்சியில் பேக் டு பேக் ஷோஸ் புக் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது இதுதான் பிரின்ஸ் அண்ட் சர்தார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காட்டி ஷோஸை தம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு படங்களும் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனல்